வணக்கம். ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த திருமண கால தாமதமும் விதிவிலக்குகளும், அதாவது திருமணம் தாமதமாகும் கிரகநிலைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் சில விதிவிலக்குகள் ஜாதகங்களுக்கு உண்டு. கிரகநிலைகளை பொறுத்து சீக்கிரம் திருமணம் ஆகும், அது ஏன், எப்படி, அதோடைய காம்பினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதற்கு முந்தைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடு கட்டும் யோகம், இந்த பூர்வீக சொத்து பலன்கள், அதை வந்து எந்தெந்த தசாபுத்திகளில் இந்த யோகங்கள் வரும், எப்படி பார்ப்பது, அதாவது ஒரு மனையோ கட்டிடமோ வீடோ வாங்கும் காலமும் விற்கும் காலமும், அதை பற்றி முழு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன், போய் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புது வியூவர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் போடுறதுக்கு எனக்கும் ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக வந்து ஜாதகத்தை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கண்டெம்பரரி இன்றைய நடைமுறையில் 30 to above 30 நம்ம இரண்டு வகையாக ஜாதகங்களை பிரித்துக்கலாம். அதாவது திருமணத்தை பொறுத்து, திருமண காலங்களை பொறுத்து. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா, இந்த திருமண தாமதம்னாவே காரணம் வந்து என்ன அப்படின்னா, முதல் காரணம் நீங்கள் ஜாதகம், ஒருவர் ஜாதகத்தை எடுத்தோடனே வந்து சனி பகவான் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும், எந்த இடத்துல இருக்கிறார். இப்போ சனி பார்வை நம்மளுக்கு தெரியும், சனி வந்து ஒரு ஜாதகத்தில் 3rd இடத்தை பார்ப்பார், தான் நிற்கும் இடத்துலேருந்து 7th இடத்தை பார்ப்பார், 10th இடத்தை பார்ப்பார். சனியுடன் கூட சேர்ந்த கிரகங்கள், சனினாவே என்ன பண்ணுவார், தாமதப்படுத்துவார். மந்தன் சனை சரண் மெதுவாக அந்த பாவத்தை, எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவத்தை அப்படியே சுருக்குவார், ஸ்லோ பண்ணி விடுவார். அதுதான் அமைப்பு. இப்போ நாம் ஒரு உதாரணமாக, இப்போ சனி வந்து ஸ்ட்ராங்காக இங்கே அவருடைய சொந்த வீடான மகர ராசியில், மகரத்தில் இருக்கார். ரிஷபம், அதாவது மேஷம் தொடங்கி மீனம் வரை, இது நம்மளுக்கு தெரியும் பேசிக்கு. சில பேர் வந்து பேசிக் வந்து கேட்குறீங்க, அது நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் சும்மா youtube.com/@horoscience அப்படின்னு அடிச்சிங்கனாவே நம்ம சேனல் வரும். ஸோ இல்லை horoscience.com அப்படின்னு வெப்சைட் போனாலும் நீங்கள் அதுலேருந்து கூட அந்த லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தவிர்த்து விடலாம். ஸோ இந்த சனி பார்வை உதாரணத்துக்கு, ஒருவர் சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமாயிருக்குன்னு வைங்க, கலத்திரக்காரகன். ஸோ சுக்கரனை சனி 3rd பார்வையில் பார்க்கிறார். சனி தான் இருக்கும் இடத்துலேருந்து 1, 2, 3. ஸோ 3rd பார்வையில் சுக்கரனை பார்த்தாலும், இப்போ சனி எதையெல்லாம் பார்த்தால் தாமதம் ஆகும் அப்படின்னா, சனி சுக்கரனை பார்த்தால், சனி 7th இடத்தை பார்த்தால், சனி 7th பாவாதிபதியை பார்த்தால், 7th லார்டு, அதே வந்து சனி லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால், ஸோ இந்த இடங்களையெல்லாம் சனி பார்த்தால் வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே வந்து இந்த திருமண அமைப்பு மெயினாக வந்து ஸ்லோவாக போகும். மெயினாக இந்த 3 இடத்தை, சுக்கரன் 7th இடம், 7th பாவாதிபதி, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சந்திரனை பார்த்தாலும், அதுதான் வந்து அந்த புனர்பூ தோஷம் அப்படிம்பாங்க. புனர்பூ, இந்த புனர்பூ வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி தப்பு தப்பாக போடுறாங்க, இது கணவனுக்கு கண்டம் அது மாதிரி, அந்த மாதிரிலாம் இந்த தோஷம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை காயின் பண்ணுது என்ன, கேபிக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிற சிஸ்டம், கேபி சிஸ்டத்தில் அந்த கிருஷ்ணமூர்த்தியை அவர் தான் வந்து அவர் தான் இந்த வேர்டை போடுறது. ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான், அவர் தான் வந்து இந்த புனர்பூ தோஷம் அப்படிங்கிறது என்ன, இந்த சனிச்சந்திரனுடைய ஏதோ ஒரு வகையில் சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தால், உதாரணத்துக்கு சனியும் சந்திரனும் ஒரே ராசியில் இருந்தாலோ, இல்லை சனி வந்து இந்த சந்திரனை பார்த்தாலோ 3, 10th இடத்தில் அல்லது 7th இடத்தில் இருந்தாலோ, உதாரணத்துக்கு சனி சந்திரன். ஸோ சனி உடன் சந்திரன் இருப்பது, சனியை சந்திரன் பார்ப்பது 7, 10th பார்வையில் பார்ப்பது தான் இருக்கும் இடத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால்தான் அந்த புனர்பூ தோஷம். ஸோ அதுக்கு வந்து மேரேஜ் ப்ராசஸ் டிலே ஆகும். நீங்கள் திருமணத்துக்காக ஒரு மகனோ மகளுடைய ஜாதகத்தை நீங்கள் வெப்சைட்லையோ மேட்ரிமோனிலையோ புரோக்கர்கிட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் டிலே ஆகிட்டே இருக்கும். பெண் வீட்டார் வந்து இல்லை மாப்பிள்ளை வீட்டார் பேசுவாங்க, அப்புறம் ஒன்றும் பதில் வராது. ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சில டைம் வந்து டேட்டு போஸ்ட்போன் ஆகலாம். இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு, அது அந்த நாளில் நடக்காது. சில டைம் நிச்சயதார்த்தமாயும் கேன்சல் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு தடவையோ இரண்டு தடவையோ அந்த மாதிரி ஆனால் அதுவே தோஷ நிவர்த்தி. இதுக்கு கோயில் பரிகாரங்கள் கிடையாது. இதுதான். ஸோ இப்போ நாம் இன்னும் வந்து
இது ஒரு அமைப்பு, இதுதான் புனர்ப்பு தோஷம். இது வந்து கணவனையோ ஆயுள்லையோ பாதிக்குது அப்படின்லாம் வந்து எந்தவித பலனும் கிடையாது, நிறைய பேர் தெரியாமல் போகிறாங்க. எதாக இருந்தாலும் கேபி சிஸ்டம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், அவர் தான் வந்து அந்த புனர்ப்பு தோஷத்தை பொறுத்து ஃபஸ்ட்டு சொன்னது. இப்போ சனி வந்து சுக்கரனை பார்த்தால் ஒரு டிலே, திருமண டிலே. அடுத்தது ஏழாம் இடத்தை பார்த்தாலும் டிலே. இதெல்லாமே வந்து எபோ 30 கொண்டு போயிடும் ஈஸியாக, திருமண வயதை. ஏழாம் அதிபதி, செவன்த்து லார்டு பார்த்தாலும் டிலே. உதாரணத்துக்கு இப்போது மகர லக்னத்திலேயே ஒருத்தர் பிறந்திருக்கார், சனி லக்னத்திலே இருக்குது. ஏழாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. இப்போ ஏழாம் வீட்டையும் சனி பார்ப்பார் ஏழாம் பார்வையில். இப்போ லக்னத்திலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா அதே லக்னாதிபதி சந்திரனையும் சனி பார்க்குறார், கூடவே அது புனர்ப்பு தோஷமாகவும் இருக்குது. அப்படின்னா எப்படி டிலே ஆகும் நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். 30 வயதுக்கு மேல்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ப்ளஸ் சந்திரனை நார்மலாக வேறு ஏழாம் அதிபதி உதாரணத்துக்கு விருச்சிக லக்னமாக இருந்து ஏழாம் அதிபதி சுக்கரன் அப்படின்னா சுக்கரனை சனி பார்க்கிறார், சனி இங்கே இருக்குது அப்படின்னா சனி வந்து சுக்கரனை பார்த்தால் டிலே. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், 30 மேலே. எபோ 30. இன்னொன்று என்னென்னா, இது இல்லா இந்த இது வந்து திருமண அமைப்புக்கு, இது இல்லாமல் வாழ்க்கையே ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக ஆகுது. திருமணமும் அதற்கு அதை சார்ந்து தான் திருமணம். எப்போவுமே வந்து ஒருவர் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருந்து நல்ல உத்தியோகம் இருந்தால் தான் ஓகே, மாப்பிள்ளையே நல்ல இடத்துல இருக்கிறாரு, நல்ல உத்தியோகம் ஓரளவுக்கு வருமானம் வருதுன்னா தான் பெண் கொடுப்பாங்க. அதே மாதிரி சனி லக்னத்தை அல்லது லக்னாதிபதி பார்த்தாலும் எபோ 30. ஸோ எபோ 30க்கு இந்த இதெல்லாம் இருக்குது, 2, 3, 4, 5 லக்னாதிபதி இதோடு சேர்த்துனிங்கன்னா 6. சனி லக்னத்தையும் பார்த்து லக்னாதிபதியும் பார்த்தா எபோ 33க்கு மேலேயே போகும் சில டைம். இது எல்லாமே வந்து இந்த ரூல் எல்லாமே நீங்கள் 36 வயதுக்குள்ளே தான் நீங்கள் எடுத்துக்கணும். 36 மேக்ஸிமம் அல்லது மினிமம் 36 வயது, மேக்ஸிமம் 42 வயது. 36க்கு மேலே போனாலே திருமணம் ஆகாமல் போனால் அந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு தோஷம் அல்லது தசாபுத்திகள் சரியாக அமையலை அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். கேது தசையோ 7 வருட காலம் இல்லை ராகு தசையோ ஏதாவது நடந்துட்டு இருந்திருக்கும், அதனால் அது தட்டி போயிருக்கும். ராகு தசையில் சுக்கர புத்தியில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகும், அதுவுமே ஸ்கிப் ஆகிருக்கும். ஏன்னா சுக்கரன் வந்து சரியில்லாத நட்சத்திரத்தில் இருந்திருப்பார், கேது சாரம் வாங்கியிருப்பார் அந்த மாதிரி. இதே 36க்கு மேலே போனாலே நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஜோதிட விதிகளே தப்பாக போகிற மாதிரி இருக்கும், ஜோதிடமே தவறாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அப்படி கிடையாது, சில ஜாதகங்கள் கர்ம வினையின் அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கு தான். எல்லாருமே வந்து அவர்கள் பல ஜென்மாந்திரத்தில் என்னென்ன செய்தாங்க நம்மளுக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் டோட்டலாக இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் அதை கழிக்க வேண்டும். சில கர்மாக்களை வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கழிக்கத்தான் வேண்டும். அது யாரும் அதுக்காக தான் பிறவி எடுக்கிறதே. இப்போ புண்ணியங்கள் செய்திருந்தாலும் பாவ புண்ணிய கணக்குகளை சரி செய்ய தான் பிறந்திருக்கீங்க. நிறையா புண்ணியங்கள் செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியங்களையும் அனுபவிக்கணும், பாவங்கள் செஞ்சிருந்தால் பாவங்களையும் அனுபவிக்கணும். இதுதான் வந்து கர்மா தியரி அப்படி தான். 36 வயதுக்குள் மேல் போயிட்டால் ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் தோஷ ஜாதகம் அது இதுன்னெலாம் சொல்கிறது தப்பு. 42லேயும் சிறு பேர்த்துக்கு திருமணம் ஆகும், 44லேயும் ஆயிருக்கு, 50லேயும் ஆயிருக்கு. ஸோ அது எப்போ வேணாலும் திருமணம் நடக்கும். ஆனால் 36 தான் இந்த ரூல்லாம் வந்து நீங்கள் கடுமையாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா சனி வந்து ஒருவர் ஜாதகத்தில் மேக்ஸிமம் 36 வயதிலிருந்து 39 வயது காலகட்டத்துக்குள் ஏதோ ஒரு வயது காலகட்டத்தில் இலகி கொடுப்பார். சரி இந்த ஜாதகரை படுத்தினது போதும் அப்படின்னு அவரே ரிலீஸ் பண்ணிக்குவார். இதை நீங்கள் சும்மா கூகுளில் போய் நான் உருட்டலை அப்படின்னு நான் சொல்ல அதையும் நான் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க நான் உருட்டுறேன் அப்படின்னு, அது கிடையாது. இந்த நேச்சுரல் மெச்சூரிட்டி ஏஜ் ஆஃப் பிளானட்ஸ் இதை பற்றியும் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூகுளில் போய் நீங்களே அடிச்சு பாருங்கள், நேச்சுரல் மெச்சூரிட்டி ஏஜ் ஆஃப் பிளானட்ஸ், கிரகங்களின் இயற்கை முதிர்ச்சி வயது அப்படின்னு அடிச்சிங்கனாவே சனியோடைய முதிர்ச்சி ஏஜ் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 36 to 39. அப்போ அதனால தான் 36 மேலே போயிட்டாவே நீங்கள் இந்த சனி மினிமம் 36 to 42 இல்லை 36 தாண்டினாவே
இந்த ரூல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா வந்து அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். பித்ருதோஷமோ இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது அவர்களுடைய சூழ்நிலைகள், இன்னைக்கு ஒரு சில குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவர்கள் சிப்ளிங்ஸு சில பேர் வந்து திருமணம் முறிந்து அண்ணனோ அக்காவோ வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் பெண் கொடுக்குறவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ நடைமுறை சிக்கல்களும் உண்டு. ஜாதகமும் ஒன்று சொல்லுவோம், நீங்கள் நடைமுறை சிக்கலையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். எப்போவுமே வந்து ஜோதிடத்தை மட்டும் பார்த்தால் ஒன்றுமே புரியாது. காலம், தேசம், என்ன வாழ்வியல் முறையில் மக்கள் வாழ்கிறார்கள், என்ன கம்யூனிட்டி, இது எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் உங்களால் கன்சிடர் பண்ண முடியும். சில பேர்த்துக்கு வந்து 23 ஆனாவே லேட் அப்படிங்கிறாங்க. பெரும்பான்மையான இந்த எலைட் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஆகட்டும் சார் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஜோதிடருடைய அறிவு வந்து விஸ்தீரமாக இருக்க வேண்டும், விசாலமான அறிவு என்று கிராமத்தில் சொல்வார்கள். அந்த அறிவு இருந்தால்தான் இதெல்லாம் வந்து நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதோடைய அமைப்பு. இப்போ இதில் விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, இது அமைப்பு இருக்குது, இந்த இடங்களையெல்லாம் பார்த்தால் இது லேட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லக்னாதிபதிக்கும் உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார். செவ்வாய் வந்து லக்னாதிபதி, இங்கே 12 பாவத்தில் இருக்குது விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி. இப்போ சனி இங்கே இருக்கார் அப்படின்னா 10 பார்வையில் இந்த செவ்வாயை பார்ப்பார். சந்திரன் 7 அதிபதி இங்கேயே இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணாலும் சந்திரனை பார்ப்பார், இல்லை இங்கே இருந்தாலும் சந்திரனை பார்ப்பார். இது லேட் ஆகும். இது எல்லாமே இந்த ரூல் பூர்த்தியாகும். விருச்சிக லக்னத்துக்கு 7 சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் சனி தீர்க்கமாக பார்த்தால் அதுவும் வந்து டிலே ஆகும். ஸோ இதுதான் லக்னம், லக்னாதிபதி அல்லது 7 பாவம், 7 வீட்டு அதிபதி சுக்கரன். இந்த அமைப்பெல்லாம் பார்த்தால் எபோ 13 நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ இது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஜாதகம் உங்கள் உறவுக்காரர்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஜாதகத்தில் இருக்குது, ஆனால் அவருக்கு சீக்கிரம் ஆயிடுச்சுங்க சார், நீங்கள் சொல்கிற ரூல் எடுபடவில்லை, 30 அவருக்கு ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 23 ஆயிடுச்சுங்க சார், நீங்கள் சொல்கிற ரூல்லாம் தப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்து சில ஜாதகங்களில் இருக்கும், அது சொல்லவும் செய்வீங்க. அதுக்கு என்ன விதி அப்படிங்கிறது தான், விதி விளக்குகள். எப்போவுமே விதி ஒன்று இருந்ததுன்னா விதி விளக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போது நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, லக்னாதிபதி அதாவது லக்னாதிபதி பார்வை, லக்னாதிபதி பார்வை ஏதாவது ஒரு காம்பினேஷன் மேலே விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் விதி வந்து இலகும். லக்னாதிபதிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த நபருடைய ஜாதகருடைய சிந்தனை வலு முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் கண்டிப்பாக திரும்ப எனக்கு 30 எப்படியோ பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. மேட்ரிமோனிலேயோ பார்ப்பாங்க, பெற்றோர்களும் சேர்ந்து தேடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் லக்னா லார்ட் அதாவது ஃபர்ஸ்ட் லார்ட், இவர் வந்து இந்த இடங்களை ஏதாவது பார்வை செய்தால், இதில் வந்து என்ன ஒரு இதுனா இது வந்து இந்த 2 லக்னங்களுக்கும் பொருந்தாது, மகர லக்னம் சனியுடைய லக்னங்களுக்கு மட்டும் பொருந்தாது, ஏன்னா அவரே வந்து லக்னாதிபதியாக வருவார், மேற்கொண்டு தாமதம் தான் படுத்துவாரே தவிர ஸ்பீடாலாம் வந்து திருமணமோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ சீக்கிரம் பண்ணி வைக்க மாட்டார். அதுக்கு வேறு விதிவிலக்கு உண்டு, நான் அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், லக்னாதிபதி ஆட்சி உச்சமாகி அந்த லக்னாதிபதி பார்வை இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெற்ற ஜாதங்களையோ இல்லை சனியையோ இல்லை சந்திரனையோ இல்லை சுக்கரனையோ இல்லை 7 வீட்டையோ இல்லை 7 வீட்டு அதிபதியோ இந்த தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை ஸ்பீடு படுத்தக்கூடிய அமைப்பு, இந்த 7 வீட்டை பார்த்தால் திருமணம் ஆகும், சீக்கிரம் ஆகும், அந்த குறித்த வயது காலங்களுக்குள் ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து 27 பண்ணலான்ட்டு இருக்குங்க சார் அப்படிம்பாங்க, அப்போ அதே வயசில் அவங்களுக்கு ஆகும். ஸோ லக்னாதிபதி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விதிவிலக்கு. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் கிரகம்னு ஒன்று இருக்கும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி தலா இருக்கும், மொத்தம் 12 ராசிகளுக்கு 360 டிகிரி இங்கே எண்ட் ஆகும் எஜ்ஜில் மீன ராசியில். ஸோ இந்த 30 டிகிரிக்குள்ளே கிரகங்கள் ஒவ்வொரு ஏதோ ஒரு டிகிரியில், இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே கடகராசியில் ஒரு 27 இருக்குது அப்படின்னு வைங்க, மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இந்த 27 அந்தந்த ராசிகள் இருக்குது அப்படின்னா முதல்ல எது வந்து அதிக டிகிரி வாங்கியிருக்கோ அதுதான் ஆத்மகாரக கிரகம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சந்திரன் இங்கே ஆத்மகாரக கிரகம் அப்படின்னா இந்த கிரகத்துக்கு கேந்திர ஸ்தானங்களில் இந்த 7 பாவமோ இல்லை 7 இடத்துலையே அந்த 7 பாவாதிபதி ஆத்மகாரகனாக இருந்தாலோ
விதிவிலக்கு உண்டு, சீக்கிரம் திருமணம் நடக்கும். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் தடை தாமதம் பண்ணக்கூடிய காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் நடக்கும். அப்போ ஆத்மகாரக கிரகம் கிரகத்துக்கு இங்கே மேலே வந்து ஏகே அப்படின்னு சில சாஃப்ட்வேரில் போட்டிருக்கோம், சிலதெல்லாம் எழுதியிருப்பாங்க. பொதுவான ஆத்மகாரகன் ஜென்ரலாக வந்து சூரியன் தான் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் அவர்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக எந்த கிரகம் அதிக டிகிரி வாங்கியிருக்கோ அதுதான் ஆத்மகாரகன். நீங்கள் 30 டிகிரி கன்வெர்ட் பண்ணணும். சிலதில் சில சாஃப்ட்வேரில் 30, 60, 90 போட்டிருப்பாங்க, 120 போட்டிருப்பாங்க. இங்கே வந்து 120னா 117வது டிகிரியில் சந்திரன் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். 30 டிகிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லை ஏதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள் வரும். இப்போ ஆத்மகாரகனுக்கு கேந்திர ஸ்தானங்களில் இந்த காம்பினேஷன்ஸ் தடை பண்ணக்கூடிய காம்பினேஷன்ஸ் சனியும், இப்போ ஆத்மகாரன் சந்திரன்னா 7ல் சனி இருக்குது அப்படின்னா சந்திரன் ஆத்மகாரனால்னா இது விதிவிலக்காயிடும். ஸோ அதுதான் ரூல். இல்லை ஆத்மகாரகன் பார்வை செய்தாலும் எந்த கிரகமோ, இப்போ குரு ஆத்மகாரகனாக இருந்தாருன்னா ரொம்ப விசேஷம். குரு சனி செவ்வாய் நம்மளுக்கு தெரியுமா, அவர்கள் தான் இருக்கும் இடத்துலேருந்து 2 எக்ஸ்ட்ரா இடத்தையும் பார்ப்பாங்க. அப்போது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் விதிவிலக்கு வந்துவிடும். ஸோ இதுதான் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1 ஆத்மகாரகன், 2 மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதியோ இல்லை எந்த இந்த தடை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சனி பார்வை பெற்று இல்லை 7ஆம் பாவாதிபதியோ கெட்டிருந்தாலும், உதாரணத்துக்கு இந்த கார்னர் லக்னங்கள் நாம் பார்த்தோம் இல்லைங்களா, இது ஒரு வீடியோ பார்த்தோம், உபய லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடமே பாதகஸ்தானம் பாதகாதிபதியாக வரும். ஸோ அவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த 4 லக்னக்காரர்கள் என்னென்ன, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து லேட்டாகும், இல்லை வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் திருமணத்துக்கு அப்புறம். ஸோ இவர்களுக்கும் விதிவிலக்கு எப்படி, இல்லை வேறு கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒருவர் சனியோ இல்லை சந்திரனோ இல்லை 7ஆம் பாவாதிபதி இல்லை சுக்கரனோ புதன் அல்லது குருவின் நட்சத்திரத்தில் இருந்தால், நட்சத்திராதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால், ஏன்னா இது சாத்வீக நட்சத்திரம், சுப நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் அது கண்டிப்பாக டிலே இருக்காது, விதிவிலக்கு ஆகிவிடும். இதுதான் வந்து அமைப்பு. இது புதனின் நட்சத்திரங்கள் என்ன, ஸோ புதனின் நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரம், விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டா அப்படிம்பாங்க, மீனத்தில் ரேவதி நட்சத்திரம். அதே வீட்டில் தான் வந்து குருவின் நட்சத்திரமும் இருக்குது. இது ஆனால் இங்கே குரு வந்து 2 பிரியும். இங்கே பார்த்திங்கன்னா மிதுனத்துலேயும் வரும் புனர்பூசம், கடகத்துலேயும் புனர்பூசம் இருக்கும், துலாத்துலேயும் விசாகம், இங்கே விருச்சிகத்துலேயும் விசாக நட்சத்திரம் இருக்கும். இங்கே கும்பத்தில் 4ஆம் பாதம் பூரட்டாதி, இங்கே 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரம், குருவின் நட்சத்திரங்கள். ஸோ இதுதான் இந்த குருவின் நட்சத்திரங்களில் கிரகங்கள் இயற்கையாக அமைந்தால், உதாரணத்துக்கு இங்கே சந்திரன் இருக்குது 7ஆம் இடத்தில், புனர்பூச நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் விதிவிலக்கு. சனி பார்த்தாலும் சரி, சனி கூடவே இங்கே இருந்தாலும் சரி, சீக்கிரம் திருமணம் நடக்கும். இதுதான் அப்போது விதிவிலக்குக்கான அமைப்பு என்னென்னா, லக்னாதிபதி உடன் இருப்பதோ லக்னாதிபதி பார்வை செய்வதோ இந்த தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அல்லது திருமணத்தை தரக்கூடிய சுக்கரனுடனோ 7ஆம் வீட்டிலோ 7ஆம் அதிபதியுடனோ இந்த லக்னாதிபதி சேர்தல், அல்லது ஆத்மகார கிரகத்துடன் இதே மாதிரி சேர்க்கையோ, இல்லை ஆத்மகாரனுக்கு கேந்திரத்தில் இந்த அமைப்பு வரதோ. இப்போ பாருங்கள், கேந்திரம்னா இப்போ சந்திரன் ஆத்மகாரன் நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி வரது இங்கே கேந்திரத்தில். ஸோ இது அமைப்பு. அடுத்தது சாத்வீக நட்சத்திரங்களான புதன் மற்றும் குருவின் நட்சத்திரங்களில் அந்த 6 நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தாலே வந்து இந்த ஜாதகம் எப்படியோ ஒரு வகையில் ஜெயிக்கும். இதுதான் வந்து விதிவிலக்கு. இதில் இல்லாத ஒன்று எப்பவுமே சொல்கிற ஒரு ரூல், அதுவுமே சில டைம் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன அப்படின்னா, குரு பார்வை. குரு பார்வை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் நிறைய ஷார்ட்ஸில், அதெல்லாம் போய் பாருங்கள். குரு எல்லா இடத்தையும், அதாவது புதன் வீடு சுக்கரன் வீடு, புதன் சுக்கரனை மட்டும் சத்ரு பார்வையில் பார்ப்பார், சனியும் சில டைம் சத்ரு பார்வையில் பார்ப்பார். சத்ரு பார்வையில் பார்த்தாலும் சில டைம் விதிவிலக்குகள் உண்டு, அது இந்த குரு பார்வை அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 4th ஆப்ஷனாக நம்ம லீஸ்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ குரு வலுவை பொறுத்து தான், குரு போய் நீச்சமாயோ மகரத்தில் இல்லை சுக்கரன் வீட்டிலோ இல்லை இதுலேயோ இருந்தால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும், இல்லை குரு வக்ரமானாலும் சுபகிரகங்கள் குரு வக்ரமானால்
கொஞ்சம் வீக்காக இருப்பார், அப்போ வந்து அந்த பலன் வராது. ஸோ இது வந்து ஃபோர்த்து லீஸ்ட் ஆப்ஷன் விதி விளக்கு. ஸோ இதுதான் விதி, இதுதான் வந்து சிம்பிள் ரூல். இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இது சனி சந்திரன் சேர்க்கை பெற்ற ஒரு ஜாதகம், என்னோடய உறவுக்கார பையனின் ஜாதகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் 91 பிறந்தார், ஒரு 27 வயது 28 வயதில் திருமணம் ஆச்சு. இது வந்து இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா தனுசு லக்ன ஜாதகம். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி சரியாக தெரியலனா யூடியூப்பில் வந்து அந்த டேட்டா சேவரனால பிக்சல் கம்மியாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற யாராவது கிட்டே கேட்டு, பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பசங்கக்கிட்ட கேட்டு அது நீங்கள் இது நல்லா கிளாரிட்டியாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் அந்த ஆப்ஷன் இருக்குது, 720 பிக்சல்னு மாற்றுங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா இப்போது சுக்கரன் எது வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து பாகை, கிரக பாகைகள் இதுதான் அவருடைய கட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், சுக்கரன் வந்து 30-30 டிகிரிக்கு போட்டிருக்காங்க. சுக்கரன் கடக ராசியில், எந்த ராசியில் இருக்கார், கடக ராசியில் 27 டிகிரி 50 செகண்டில் இருக்கிறார். ஸோ இதே அடுத்தது ஏதாவது 27 டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து மிதுனத்தில் 27 டிகிரி 32 செகண்டில் இருக்கார். அப்புறம் இது அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0, 13, 26, 20, 11 இப்படி வருது. 25ல் ராகுக்கேது இருக்குது. ஓகே, அப்போ 27, 50 செகண்ட் இவர் தான் வந்து சுக்கரன் தான் இந்த ஜாதகருக்கு ஆத்மகாரகன், ஆன்மாவை வழிநடத்தக்கூடிய கிரகம். எப்பவுமே ஆத்மகாரகன் சுட்டும் அதிதேவதையை வழிபட்டால் சீக்கிரம் வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகும். பரிகாரம்லாம் இந்த மாதிரி தான் பார்க்கணும், இது இந்த கடவுள் போய் வழிபடுறது. ஸோ அது நம்ம தனி வீடியோவில் எப்போவாது பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ இவருடைய ஜாதகம் பாருங்கள், இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிறுசாக போய் இருக்குது, ஏன்னா பிரிண்ட் அவுட் இப்படி ஆகிடுச்சு. ஓகே, நான் சொல்லிடுறேன் என்னங்கிறது. இவர் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். தனுசு வந்து குருவின் லக்னம். ஸோ லக்னத்திலே என்ன இருக்குது, ராகு இருக்குது. அப்போ 7 வந்து கேது இருக்குது. ஸோ இது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 30 வயதுக்கு மேல் ஆகுதில்ல, இந்த ராகு கேதும் ஒரு சம்டைம்ஸ் இதுவுமே லக்னத்தில் ராகு 7 கேது இருந்தாலும் டிலே ஆகும். இல்லை 7 அதிபதியுடன் கேது சேர்ந்திருந்தாலும், ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் டிலே ஆகும். அது எல்லா டைமும் கிடையாது, நிறையா ஜாதகங்கள் சீக்கிர திருமணம் ஆயிருக்கு. அது காரணம் இந்த விதிவிலக்குகள் இருக்கிறபடியாகத்தான். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லக்னத்தில் ராகு, 7 கேது இருக்குது. 7 கேது, சூரியன், புதன், கேது. ஸோ 3 கிரகங்கள். 2 இடத்தில் பார்த்திங்கன்னா சனியும் சந்திரனும் இருக்குது. இது லக்னத்துக்கு 8 இடத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், குரு இருக்கார். குரு உச்சமாக இருக்குது கடகராசியில். ஸோ இதுதான் வந்து லக்னம், லக்னம் வந்து இதுதான். இங்கே 1 போட்டிருக்காங்க, இது மேஷம் வந்து காலச்சக்கரன் காட்டி 1, 2, 3 அவங்க இந்த சாஃப்ட்வேரில் அப்படி போட்டிருக்கு. பட் இதுதான் வந்து முதல் பாவம், லக்னத்துலேருந்து தான் கவுண்டிங் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இதுதான் வந்து அமைப்பு. இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனிச்சந்திரன் 2 பாவத்தில் குடும்பஸ்தானத்தில் சனிச்சந்திரன். இப்போ வந்து என்னென்னா இந்த டிலே ஆகும் அமைப்பு, சனி குடும்பஸ்தானத்தை இல்லை குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் காலதாமதமாகும், இல்லை திருமணத்துக்கு பின் சில வம்பு வழக்கு வியாஜங்கள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுவுமே ஒரு டிலே ஆப்ஷன் தான். நம்ம பார்த்த இந்த 6 ரூலில் இதையும் சேர்த்திக்கலாம். 2 பாவம் இது ரொம்ப ரேர் தான், லீஸ்ட் ரூல். எப்படி குரு பார்வையோ அதே மாதிரி இங்கே 2 பாவத்தை பார்த்தாலும் சம்டைம்ஸ் திருமணம் டிலே ஆகும். ஸோ இதுதான் வந்து அமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜாதத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை புனர்ப்பு தோஷம் இருக்குது. 2 சனி சுக்கரனை பார்க்கிறார், சனி ஸ்ட்ராங்காக வந்து சுக்கரன் கலத்துற காரகனை பார்க்கிறார். இப்போ இதுவும் டிலே. லக்னத்தில் ராகு, 7 கேது இருக்குது, இது ஒரு டிலே. இப்போ 30 மேலே தான் இவருக்கு திருமணம் நடந்திருக்கணும். ஆனால் மாறாக 28 வயது 29 வயது காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே சுக்கரனே வந்து ஆத்மகாரகனாக வருது, அதிக பாகை 27 டிகிரியில் இருக்கிறாரு. இப்போ இது ஆத்மகாரகன் சுக்கிரன், ஏகே ஆத்மகாரகன். இவருக்கு கேந்திரத்தில் இந்த காம்பினேஷன் வருது. சுக்கரன்லேருந்து 7 இடத்தில், சுக்கரன்லேருந்து கவுண்டிங் போனீங்கன்னா சுக்கரனுடன் சுக்கரன் 4, 7, 10 இப்போ அந்த காம்பினேஷன் வருது. ஆத்மகாரக பார்வை இருக்குது. அப்போது இது ஒரு விதிவிலக்கு, ஒன்றாயிடுச்சா. இப்போ 2 பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பாருங்கள், குரு வந்து 8 பாவத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக உச்சமாகி அவரும் பார்வை செய்கிறார்.
இந்த காம்பினேஷனை, சனி சந்திரனை, அதாவது திருமணத்தை தாமதப்படுத்தும் காம்பினேஷனை பார்க்கிறார். இப்போ அதுவுமே வந்து ஒரு டிலே வந்து மைனஸ் பண்ணிடுச்சு. இப்போ ரெண்டு விதிவிலக்காயிடுச்சு. மூணாவது, இந்த கார்னர் லக்னத்தில் பிறந்திருக்கிறார். உபய லக்னம், தனுச லக்னத்துக்கு ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகஸ்தானம், அதோடைய அதிபதி பாதகாதிபதி, வருகின்ற மனைவியே, இது ஆண் ஜாதகம், வருகின்ற மனைவியே பாதக அமைப்பு, பாதகஸ்தானம் இல்லை திருமணம் லேட் ஆகும். அப்போ புதன் பாருங்கள் இங்கேயே ஆட்சி பலத்தில் இருக்கிறார். கூட வந்து கேது இருக்குது. இப்போ புதன் கேது இருந்தால் இந்த காதல் அந்த மாதிரி அமைப்புலாம் வரும், சில டைம் கேன்சல் ஆகும். ஸோ இவருக்கு நம்ம ரூல் படி பார்த்திங்கன்னா ராகு கேது ஏழில் கேது இருக்குது. அப்போ திருமணம் 30 ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தாமதம் பண்ணணும், ஆனால் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புதனும் இந்த கேதுவும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் புதன், ரெண்டாவது கேது புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இல்லை, நாம் இப்போ சொன்னபடி குரு அல்லது புதன் நட்சத்திரத்தில், சாத்வீக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த டிலேவை தாமதப்படுத்தும், அதாவது அந்த டிலேவை கேன்சல் பண்ணிடும், சாரி அந்த டிலேவை வந்து முறியடித்து விடும். ஸோ விதி ஒன்று இருக்குது, விதி விளக்கும் உண்டு. இப்போ இந்த ஜாதகத்தை, இந்த டிகிரி வயசு, இந்த நட்சத்திரம் என்ன, இந்த ஆத்மகாரகன்னா என்ன அப்படின்னு இந்த ராசி கட்டம் மற்றும் இந்த நவாம்ச கட்டத்தை மட்டும் ஒரு பேஜை வச்சு மட்டும் பார்த்தா ஒன்றுமே புரியாது. இப்படி பார்ப்பாங்க, ரெண்டாம் பாவத்தில் சனிச்சந்திரன் லேட்டாங்க, லக்னத்தில் ராகு கேது ரொம்ப லேட்டாங்க, 30 மேலே பாருங்கள் கொண்டு வாங்க ஜாதகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. இந்த மாதிரி விதி விளக்குகள் இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்போது இதில் என்னென்ன நாம் பார்த்த விதி விளக்கல் இதில் டேலி ஆகுது? லக்னாதிபதி பார்வை, குரு பார்வை, ரெண்டாவது ஆத்மகாரகன் சுக்கரனுடைய பார்வை, மூன்றாவது இந்த ஏழாம் வீட்டு அதிபதி புதன் வந்து இந்த குருவுடைய, புதன் குரு நட்சத்திரத்தில் இருப்பது, ஏழாம் வீட்டு அதிபதி இந்த லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு புதனாகவே வரங்காட்டி புதன் புனர்பூச குருவுடைய நட்சத்திரத்திலே இருப்பது, அந்த விதிவிலக்கு உருவாக்கியிருக்கு. கேது டிலே பண்ணாலும் கேதுவும் குருவின் சாரத்திலே இருக்கிறாரு, அவரும் வந்து டிலே பண்ணலை. ஸோ இதுதான் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று ஆத்மகாரகனும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவர் வந்து இந்த சனிச்சந்திரன் புனர்பூவை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு பார்த்து. ஸோ இதுதான் வந்து அமைப்பு விதிவிலக்குகள். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். கற்றுட்டு இருக்கோம், இந்த ஸ்பீடாக பார்த்துட்டு உடனே கமெண்ட் போடுறது. ஜோதிட ஆலோசனை பெற விரும்பவர்கள் கம்பல்சரி உங்கள் ஜாதக விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கேளுங்கள். ஃப்ரீயாக வந்து சொல்கிறது இல்லை ஜோதிடம். அதே வந்து உங்கள் ஜாதக விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்ன டைம் எப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க பொறுமையாக கற்றுக்குங்க. நிறைய பேர் வந்து இது ஜோதிடம்ங்கிறது என்னென்னா வந்து சும்மா ஒரு கிரகம் அப்படி கிடையாது, எல்லா கிரகத்துடைய காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன் தான் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ ஓகே, இந்த ஜாதகருக்கு வந்து எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்னா இவருக்கு ராகு திசை போயிட்டுருக்கு, ராகு திசை சுக்கர புத்தியில் தான் திருமணம் ஆயிருக்கு கரெக்டாக. அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் ராகு திசையில் சுக்கர புத்தி 3 வருட காலம் நடக்கும் கரெக்டாக. இவருக்கு அந்த 28 to 30 வயது காலகட்டத்தில் அது நடந்தது, கரெக்டாக திருமணமும் ஆயிடுச்சு இவருக்கு. சுக்கரன் நம்ம பார்த்தோம் ஆத்மகார கிரகம், கரெக்டாக இது எல்லாமே இவருக்கு ஒர்க் அவுட் ஆகி டேலி ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அமைப்பு. ஸோ சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்தில், அதையும் நான் சொல்லிடுறேன், ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுக்கரன் வந்து சில பேர் சொல்ல, சார் லக்னத்துக்கு ஆறாம் குரு லக்னத்துக்கு சுக்கரன் பகை கிரகம் ஆச்சேங்க சார், ஆறாம் பாவாதிபதி 11 பாவாதிபதி, குரு லக்னாதிபதிக்கு பகை கிரகம் வேலை செய்யாது அப்படிம்பாங்க. ஆனால் இவருக்கு சுக்கர புத்தியில் தான் திருமணம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நாம் சொன்ன மாதிரி சாத்வீக நட்சத்திரமான புதன் மற்றும் குருவின் நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் நட்சத்திரத்தில் இருக்குது ஆயில நட்சத்திரம். அதே புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி, ஏழாம் பாவாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, திருமணத்தை தரக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்குங்காட்டி ராகு திசை புதன் புத்தியில் திருமணம் நடந்தது. இப்படி தான் நாம் இதை எடுக்கணும். ஸோ இதுதான் பலன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓட்டி பார்க்காதீங்க, ஒன்றும் புரியாது. ஜோதிடம் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்குது, குழப்பம் வரும் எல்லாமே, ஆனால் இதுக்குள்ளேயே அடங்கும். பொறுமை தான் வேண்டும், மிகவும் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் சீக்கிரம் கற்றுக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். சேனல் லிங்க், சேனல் பிளேலிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நன்றி.